ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு பணம் பந்தியில் குணம் குப்பையில் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிகப்படியான உற்சக ராசியில் பிறந்தவங்க இந்த பழமொழிக்கு இணங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை முழுமையாக பெறுவார்கள் என்பதே உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய லைஃப்பில் அந்த பண கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கஷ்டத்தை மீறி இவர்களுடைய வாழ்க்கையில் சுய முயற்சியின் மூலமாக தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய முன்னேற்றத்தை அடைவார்கள். பட் சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான அந்த தருணம் அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த பழமொழி இவங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். அதாவது பணம் பந்தியில் குணம் குப்பையில், என்ன தான் வந்து நல்ல குணம் கொண்ட விருச்சக ராசியாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறது, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பணமற்று மற்ற வேலைகள், அதாவது பணம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஓடி ஓடி செய்வாங்க. ஆனால் இவங்களுடைய குணத்திற்கு அங்கே மதிப்பு இருக்காது, சரிங்களா? ஏன்னா இவங்க என்ன தான் வந்து நல்ல விஷயங்களை அதிகப்படியாக செய்தாலும் கூட அந்த இடத்துல இவங்களை பெரிய அளவுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க. பட் அவங்களுடைய அந்த பணம்ன்ற விஷயத்தோடு ஒப்பிடும்போது இவங்களுடைய மதிப்பு அந்த இடத்துல குறைவாக தான் இருக்கும். அதனால தான் இவங்களுடைய லைஃப்பில் அந்த பணம் பந்தியில் குணம் குப்பையில் அப்படின்ற ஒரு இயல்பு நடைமுறை இருக்கும். சிலர் இப்போ அனுபவிச்சுட்டும் இருப்பாங்க. அதுவும் அந்த கஷ்டத்தை முழுமையாக இவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்குரியவங்களாக தான் இருக்கும். சொந்தம் நெருங்கியவர்கள், அதாவது நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்களாக தான் இருக்கும். மூணாவது மனிதரால் அந்த கஷ்டம்ன்றது இவங்க அனுபவிக்க மாட்டாங்க. இவங்களுக்குரியவங்களாலவே அந்த கஷ்டம், அந்த அவமானப்படுத்துறது, அந்த என்ன தான் இவங்க வந்து நல்லது செய்தால் கூட பணம்ன்ற விஷயத்தில் இவங்கள மட்டம் தட்டி வைக்கிறது, குறை சொல்கிறது, நீ கடங்காரதானே, நீ வந்து பணம் சம்பாதிக்க கையாளாதவன் தானே அப்படின்ற மாதிரி இவங்களை அவமானப்படுத்துறது, அந்த மாதிரியான இயல்பு இவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே வந்து இருக்குங்க. அதனால் விருச்சக ராசியில் பிறப்பெடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் மேக்சிமம் இந்த பழமொழி ஓரளவுக்கு அவங்களுக்கு அதில் ஒத்துப்போகும். என்ன தான் இவங்க நல்லதே செஞ்சாலும், நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தாலும், நல்ல மனது கொடுத்தவர்களாக இருந்தாலும் கூட பணம்ன்ற விஷயத்தில் ஒப்பிடும்போது இவங்களுக்குரியவங்க, அதாவது இவங்களுடைய சொந்தமே இவர்களை அசிங்கமும் அவமானமும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணம்ன்ற விஷயத்தில் நீங்கள் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தி பணம் சம்பாதிப்பதில் முனைப்பு காட்டுறது, வீண் செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்களுடைய தரம், உங்களுடைய தகுதியை நான் உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்குரியவர்கள் உங்களை எப்போதும் அவமானப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு பணம் குறைவாக இருக்கிறது தான். சிலர் கடன் பெற்றிருப்பாங்க, அதனால் அவர்களுக்கு சரியான மரியாதை மதிப்பு இருக்காது. அலைந்து திரிந்தாலும் கூட பணம் சேர்ப்பது மிக கடினம் என்பது விருச்சக ராசிக்கு இயல்பாக தெரியும். அந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு பணம் காசு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் தேவைகளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒருத்தரை நம்பி நீங்கள் ஏமாறுற மாதிரி தான் இருக்கும் ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குரியவங்களே உங்களை வந்து ஆப்போசிட் ஆவாங்க, எதிரி மாதிரி ஆகவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணம் முழுமையாக சம்பாதிங்க, முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புடன் இருங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கடனை, முடிஞ்ச அளவுக்கு அந்த கடனை குறைச்சிக்கிறதுக்கு வழி பார்க்கறது ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? அதனால் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த சிந்தனைக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. பணம்ன்ற விஷயத்தில் உங்களை சமப்படுத்தி உங்களை குறை தான் சொல்லுவாங்களொழிய உங்களுக்கு அந்தளவுக்கு மதிப்பு இருக்காது. அதனால் விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு கூடுதல் கவனம், வீண் விரயங்களை தவிர்ப்பது, சம்பாதிக்கும் வலிமையை கூட்டிக்கிறது, தன்னால் முடிந்தது என்னவோ அது துணித்தலுடன் செய்வது, இந்த மாதிரி யாரையும் சாராமல் இருப்பதும் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.